அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும், பக்கம் 384 முதல் 392 வரை. ஒழுங்கில்லாதவர்களை எச்சரியுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:14-15 வசனங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த புத்திமதி மூப்பர்களுக்கு என்று தனியாக இல்லை, ஆனால் மூப்பர்களையும் உள்ளடக்கிய முழு சபைக்கும் உரியதாகும். தேவனுடைய புது சிருஷ்டியாகிய முழு சபையுமே கிறிஸ்து இயேசுவுக்கு புது சிருஷ்டிகளாக பூரண நிலையில் இருக்கிறது என்ற உண்மையை அது அறிந்திருந்தாலும், அவர்கள் எல்லோரும் தனித்தனி நபரும் அவருடைய மாம்சத்தின்படி பூரணமற்ற நிலையில் இருக்கிறார்கள். அது மேலும் நம்முடைய மாம்சீக குறைபாடுகள் பலதரப்பட்ட விதங்களில் இருப்பதை நாம் காண்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. ஆகவே பூலோக குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளில் வித்தியாசமான குணங்கள், பெற்றோரிடமிருந்து வித்தியாசமான பராமரிப்பை எதிர்பார்த்திருப்பது போன்று, அதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய குடும்பத்தில் அதிக வித்தியாசமான குணங்கள் இருப்பதினால், ஒருவருக்கொருவர் விசேஷமாக கரிசனை காட்டுவது அவசியமாகிறது. மற்றவர்களுடைய குறைபாடுகளை கேலி செய்யும் நிலையிலிருந்து கண்ணோக்குவது நமக்கே அதிக தீமை செய்வதாகும். மேலும் அது மற்றவர்களுடைய பலவீனங்களை, குறைபாடுகளை பார்க்கும்படியாக நம்முடைய இருதயங்களில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கும் குணத்தை வளர்க்கும். அதற்கேற்றபடி ஒருவேளை நம்முடைய சொந்த குறைபாடுகளுக்கு நம்முடைய கண்களை குருடாக்கும். இப்படியாக கேலி செய்வது அப்போஸ்தலர் கூறிய புத்திமதியின் நோக்கத்திற்கும் சிந்தைக்கும் புறம்பானது. சத்திய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், தாழ்மையின் ஆவியினால், அன்பின் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு அவைகள் சொல்லப்பட்டுள்ளன. இப்படியாக ஆவியின் கிருபையில் வளருபவர்கள் பயப்படுவார்கள். முக்கியமாக தங்களுடைய குறைபாடுகளையே கேலி செய்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர்களது குறைகளை அதிகதிகமாக கூடுமானவரை மனதில் வைக்காமல் இருப்பார்கள். ஆனால் இந்த அன்பின் ஆவியானது சகோதரரின் குற்றங்களையும் பலகீனங்களையும் மன்னிக்கிற அதே வேளையில் எச்சரிக்கையுடன் இருப்பதோடு, சண்டை போடாமல், விரோதம் காட்டாமல், வாக்குவாதம் பண்ணாமல், கடிந்து கொள்ளாமல், குற்றம் கண்டுபிடித்து இன்னொருவர் மேல் அவதூறு கூறாமல், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சாதுவாக, பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு, பணிவோடு ஒருவருடைய பலகீனங்களுக்கு விட்டு கொடுக்க முயல்வதோடு, அதே வேளையில் ஒருவருக்கொருவர் அந்நிலையிலிருந்து வெளிவர உதவி செய்வதோடு, ஒவ்வொருவரும் தனக்குண்டான ஏதாவது பலவீனத்தை நினைவில் கொண்டு வரவும் உதவும். ஒழுங்கினமாய் நடப்பவர்களை அவர்களுடைய தவறான வழியில் ஆதரிக்கவோ, ஆறுதல் படுத்தவோ, உற்சாகப்படுத்தவோ கூடாது. ஆனால் தேவன் ஒழுங்கில் தேவனாயிருக்கிறார் என்றும், அவருடைய சாயலிலும் சாக்கியத்திலும் நாம் வளரும் அளவுக்கு ஏற்றபடி ஒழுங்குமுறைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று அவர்களை தயவுடனும் அன்புடனும் எச்சரிக்க வேண்டும். திவ்ய ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படாதது அராஜகத்திற்கு தூரமானதல்ல என்று அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். மேலும் கொடுங்கோல் ஆட்சியானது அராஜகத்தை விட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்ற கருத்தை உலக ஜனங்கள் அறிந்திருப்பது போன்று, தெளிந்த புத்தியின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் பெற்றிருக்கிற தேவ ஜனங்கள் இதே கருத்து சபைக்கு உள்ளது என்பதை எவ்வளவு அதிகமாக உணர வேண்டும். அப்போஸ்தலர் ஆண்டவருடைய வேலையின் பொதுவான நலனை மனதில் கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு புத்திமதி கூறுகிறார். நாம் எல்லோரும் பூரணராயிருந்து ஆண்டவருடைய சித்தத்தை பூரணமாக அறிந்திருப்போம் என்றால், நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் சிந்திப்போம். அப்படியாயின் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும்படியான விசேஷ தேவை இருக்காது. ஆனால் நாம் யோசிக்கிற விதம் வித்தியாசப்படுமானால், ஒவ்வொருவரும் மற்றவரின் கருத்தையும்
அவர் கண்ணோக்குகிற விதத்தையும் நாம் கவனித்து பார்ப்பது அவசியமாகிறது. மேலும் பொதுவான சமாதானத்திற்காக ஏதாவது ஒன்றை விட்டுவிடவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் சமாதான கட்டை காத்து கொள்வதற்கும் ஆவியின் ஒற்றுமையை காப்பதற்கும் இப்படிப்பட்ட செயல் கருத்துக்கு முரண்பாடாக இல்லாத பட்சத்தில் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க நாட வேண்டும். ஒழுங்கற்று அல்லது ஒழுங்கீனமாக நடப்பவர்கள் ஒருவேளை அவர்களுடைய நிலைக்கு முழுவதும் பொறுப்பானவர்களாக இருக்க மாட்டார்கள். அநேகர் ஒழுங்கற்ற நிலையில் பிறந்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் உடுத்தும் விதத்திலும் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அப்படியே இருப்பார்கள். ஆகவே அந்த நிலை அவர்களுடைய பலவீனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது நிமித்தம் அதை அன்போடு இரக்கத்தோடு கண்ணோக்க வேண்டும். ஆனாலும் தேவனுடைய சபைக்கு தீமை விளைவிக்கும்படியாக அது பிரயோஜனமற்றதாகாதபடி சத்தியத்தை படிப்பதிலும் அதற்கு ஊழியம் செய்வதிலும் தடையுண்டு பண்ண அது அனுமதிக்கப்படாமல் இருக்க கவனித்து கொள்ள வேண்டும். ஒழுங்கற்று நடக்கிறவர்களோடு தொடர்பு கொள்வது பலவீனமான செயல் என்ற அளவிற்கு அவருடைய ஜனங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒழுங்கு என்பது பரலோகத்தில் முதலாவது பிரமாணம் என்பதை அவர்களுக்கு அன்பாக நேசமாக ஆனால் உறுதியாக காட்ட வேண்டும். எனவே பரலோக சிந்தை உள்ளவர்கள் அனைவர் மத்தியிலும் அது உயர்வாக மதிக்கப்படல் வேண்டும். மேலும் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட திவ்ய கட்டளைகளுக்கு அவன் இருக்கிற சபையினரால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிர்மாறாக சபையின் ஒன்று அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேலானவர்களின் தீமை செய்யும்படி அனுமதிப்பது சபைக்கு பாவகரமான செயலாகும். புத்தி சொல்லுவது என்பது பொதுவான கட்டளை அல்ல எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இப்படி சபைக்கு பொதுவான முறையில் அப்போஸ்தலர் கூறியது சபையில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் புத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று எடுத்துக்கொள்வது பெரிய தவறாகும். ஞானமாக உதவி செய்யக்கூடிய விதத்தில் புத்தி சொல்வது என்பது உண்மையிலேயே மிகவும் சாமர்த்தியமான காரியமாகும். மேலும் குறிப்பாக ஒரு சிலரே இதற்கான தாளந்து உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபையில் மூப்பர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அதிகமான அளவில் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றவர்களாகவும் சபையின் பிரதிநிதிகளாக இருக்கும்படியாக இயற்கையான தகுதியுள்ளவர்களாகவும் சபை கூட்டங்கள் போன்றவற்றை நடத்த திறமையுள்ளவர்களாகவும் ஆனால் கூட்டங்களில் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஒழுங்கீனமான முறையில் நடப்பவர்களை ஞானத்துடன் அன்போடு உறுதியோடு புத்தி சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதின் நிமித்தமே சபையினர் தெரிந்து கொண்டுள்ளனர் என்பது தெரிகிறது. இந்த சிந்தை அப்போஸ்தலருடைய சிந்தையாய் இருக்கிறது என்பதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வசனங்களிலிருந்து தெளிவாகிறது. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:13 ஒரு சபையின் மூப்பர்களை தெரிவு செய்வதில் திவ்ய ஞானமானது சரியான முறையில் தேடப்பட்டு அப்யாசப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகவும் உயர்வாக எண்ணப்பட்டவர்கள் என்பதை காட்டியிருக்கும். கற்றுக்குட்டிகள் தெரிந்து கொள்ளப்படக்கூடாததால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாராட்டுக்குரியவர்களாயிருந்து அவர்களுடைய கிரியைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். எப்படியெனில் சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு மேலான அளவு அன்பின், ஞானத்தின், சாந்தத்தின், பரிசுத்த ஆவியும் அதோடு கூட இந்த ஊழியத்திற்கென அவர்களிடத்தில் இயல்பாகவே வரங்களும் தகுதிகளும் இருந்தன என்பதை பகுத்து அறிந்து கொண்டார்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று அப்போஸ்தலர் புத்திமதியாக கூறுவதின் பொருள் என்னவெனில் சபையின் பிரதிநிதிகளாயிருக்கும்படியான இந்த மூப்பர்களை தெரிந்து கொண்ட பின்னர் சபை அவர்கள் எந்த ஊழியத்திற்கென தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்பதுடன் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவது அல்லது புத்திமதி கூறுவது போன்றவைகளை ஒவ்வொருவரும் தன்மேல் விழுந்த கடமை என்று எடுக்க முயற்சிக்க மாட்டார்கள். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி உண்மையாகவே ஆண்டவருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் தன்னிச்சையாக நியாயம் தீர்க்க கூடாது. சபை மாத்திரமே ஒருமனதாக கூட்டத்தின் ஐக்கியத்திலிருந்தும்
சிலாக்கியங்களிலிருந்தும் ஒதுக்கி வைக்கலாம். இது நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி தனிப்பட்ட விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர்தான் வர முடியும். சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படியாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பிரயோஜனமற்று போன பிறகு குற்றம் செய்பவரின் தவறான வழிமுறை சபையின் பொது நலன்களை வெகுவாக பாதிக்கும் போது மாத்திரமே இவ்வாறு செய்ய முடியும். ஆனால் இந்த வசனத்தில் சபையினர் எண்ணிக்கொள்ளும்படி என்று புத்திமதியாக கூறுகிறார். அப்படியானால் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிந்து கொண்டவர்களை கண்ணோக்க வேண்டும். மேலும் விஷயங்கள் மிகவும் மோசமாகி சபையை ஒரு நியாயஸ்தலமாக என்று அதன்முன் இவைகளை கொண்டு வருவதற்கு முன்னர் அவைகள் சபையின் நலன்களை பாதுகாக்கவும் ஒழுங்கற்று நடப்பவர்களுக்கு புத்தி சொல்லவும் எதிர்பார்க்கப்படல் வேண்டும். எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுதல் அரிதானது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள், 1 தீமோத்தேயு 5:20 என்று அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு யோசனை கூறுவது போல சில சந்தர்ப்பங்களில் இந்த புத்திமதி கூறுதல் சபையினருக்கு முன்பதாக வெளியரங்கமாக செய்யப்பட வேண்டியிருக்கும். இப்படியாக எல்லோருக்கும் முன்பதாக என்று கூறும்போது மிகவும் கொடிதான பாவத்தை குறித்தது என்று பொருள்படுகிறது. மூப்பர்கள் ஏற்படுத்தியிருக்கிற ஒழுங்குமுறையிலிருந்து சற்று வித்தியாசமாக சொல்லப்படும் போது அன்பின் பிரமாணத்தின் கீழும் ஆண்டவருடைய கட்டளையின்படி பொன்னான கற்பனையின்படி அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தனிப்பட்ட முறையில் அந்த நபரோடு ஒரு வார்த்தை பேசுவது ஒருவேளை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுதலை விட அதிக பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்பதையும் அறிந்திருப்பார்கள். எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளும் போது முற்றிலும் தேவையற்றதான ஒரு காயத்தையோ அல்லது உணர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒன்றையோ ஏற்படுத்தும் என்ற நிலை இருந்தால் அப்படி செய்யாமல் அன்பினால் செய்தால் அந்த விஷயம் வேறு வழியில் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஒரு மூப்பர் கொடிதான ஒரு பாவத்தை வெளிப்படையாக எல்லோர் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டியிருந்தாலும் அது அன்புடன் கண்டிக்கப்பட்டவர் சீர்திருத்தப்பட்டு நல்ல நிலைக்கு திரும்பி வரும்படி உதவி செய்யத்தக்க வகையில் செய்யப்பட வேண்டுமே அன்றி அவருக்கு வெறுப்பு உண்டாக்க வேண்டும், ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்யப்படக்கூடாது. அப்படி இல்லாவிட்டாலும் உண்மையிலேயே சபையினருக்கு உள்ள சிலாக்கியங்களிலிருந்து தடுத்து நிறுத்தும் அளவுக்கு கண்டிப்பது மூப்பரின் வசத்தில் கிடையாது. இப்படியாக கண்டிப்பது என்பது நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறபடி சபையின் ஏகோபித்த தீர்மானத்தின்படிதான் வர முடியும். அதுவும் பூரண விசாரணைக்கு பின்னர், அதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை தற்காத்து கொள்ள முழு தருணம் கொடுக்கப்படுவதுடன், அப்படி இல்லை என்றால் தன்னுடைய வழிகளை சரி செய்து மன்னிப்பை பெறுவதுடன் மாத்திரம் செயற்படல் வேண்டும். சபை ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அது முற்றுமாக அவருடைய பிரதிநிதியாக உள்ளது. மேலும் மூப்பரானவர் சபையின் பிரதிநிதி மாத்திரம்தான். அதாவது மூப்பர் என்பது அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் நல்ல முறையில் நியமனம் ஆகும். ஆகவே நியாயஸ்தலம் என்று கடைசி பட்சத்தில் இப்படியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருப்பின் அதில் இடம்பெறுவது மூப்பர்கள் அல்ல, சபைதான். ஆகவே மூப்பர் கை கொள்ளுகிற வழிமுறை ஆண்டவருடைய சித்தத்தின்படி எடுக்கப்பட்ட பொதுவான தீர்மானத்தின்படி சபையினால் மறுபரிசீலனை செய்யவோ அல்லது திருத்தவோ இடமளிக்கிறதாய் இருக்கிறது. காரியத்தின் இந்த அம்சத்தை கவனித்து பார்க்கும்போது சபை எந்த அளவுக்கு நேரடியாகவோ அல்லது அதன் மூப்பர்கள் மூலமாகவோ ஒழுங்கீனமாக நடப்பவர்களை கடிந்து கொள்ளவோ காலகட்டத்தில் அவர்களை சபையிலிருந்து தள்ளி வைக்கவோ முடியும் என்பதை பார்க்க ஒரு வினாடி நிற்க வேண்டும். நிரந்தரமாக தள்ளி வைப்பது என்பது சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல. தன்னோடு ஆராதிக்கிற ஒரு சகோதரனையோ அல்லது முழு சபையை துக்கப்படுத்திய ஒரு சகோதரன் திரும்பி வந்து, என்னுடைய தவறான வழிக்கு வருந்துகிறேன், வருங்காலத்தில் என்னால் இயன்றவரை நன்கு நடப்பேன் அல்லது இதற்கு ஒத்தாற்போல் சொல்லும் போது எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்று நாம் நம்புகிற வண்ணம் அவர் முழுமையாக இலவசமாக மன்னிக்கப்படல் வேண்டும். ஆண்டவரை தவிர திராட்சை செடியிலிருந்து கொடியை வெட்டுவது போன்று எந்த ஒரு தனிநபரையும் நித்திய காலமாக தண்டித்து வைக்க அதிகாரம் கிடையாது.
மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்வது பிரயோஜனமற்றது என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. 1 யோவான் 5:16. இப்படியான மனப்பூர்வமாய் செய்யப்படுகின்ற பாவத்தின் தண்டனையானது 2 மரணமாகும். அந்த பாவம் மிகவும் வெளிப்படையாக துன்மார்க்கமானதாக ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டுள்ளவர்கள் உடனடியாக பகுத்தறியக்கூடியதாக இருக்கும். நாம் யாரையும் அவர்களுடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏனெனில் நம்மால் அவர்களுடைய இருதயங்களில் உள்ளவற்றை அறிய முடியாது. ஆனால் அவர்கள் மனப்பூர்வமாய் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்வார்கள் என்றால் உபதேசத்தின் மீறுதல்கள், பாவ நிவாரணத்திற்கென சிந்தப்பட்ட விலையேறப்பெற்ற இரத்தத்தை மறுதளிப்பது, இல்லாவிட்டால் அவர்களுடைய ஒழுக்கம் கெட்ட நடத்தைகளினால் மேலும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்பது போன்று மாம்சத்தின்படியாக நடந்து திரும்பியிருப்பார்கள் என்றால் அவர்கள் உதடுகளின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படையாக தெரிய வரும். எபிரேயர் 6:4-8, 10:26-31. இப்படிப்பட்டவர்களை குறித்து அப்போஸ்தலர் அவர்களோடு எவ்விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம் என்றும், அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும், அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார். 2 யோவான் 9:9-11. ஏனெனில் அவர்களோடு சேர்ந்திருப்பவர்கள் அல்லது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள் என்கிற இடத்தில் உள்ளவர்களாக எண்ணப்படுவார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் துர்க்கிரியைகளில் பங்குள்ளவர்களாக அல்லது உபதேசத்தில் ஏதாவது ஒன்றில் பங்குள்ளவர்களாக எண்ணப்படுவார்கள். ஆனால் ஒழுங்கீனமாக நடப்பவர்களை குறித்து கட்டளை மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இப்படியாக தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சகோதரர் அல்லது சகோதரி ஒரு சத்ருவை போல் நடத்தப்படக்கூடாது. மாத்திரமல்ல, அப்படியாக நினைக்கப்படவும் கூடாது. ஆனால் தவறு செய்கிற ஒரு சகோதரனைப் போல எண்ணப்பட வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் மேலும் கூறுகிறதாவது, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால், ஒருவன் ஒழுங்கினமாய் நடந்து சரியான முறைமைக்கேதுவான தெளிந்த புத்திக்கும் அன்புக்கும் தயாளமுமாய் காணப்படுகின்ற சட்டத்திற்கும் செவிசாய்க்க விருப்பம் இல்லாதிருந்தால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:14-15. இப்படியான நிலை அப்போஸ்தலர் தேவனுடைய வாயை போலிருந்து சொல்லிய ஒழுங்கு முறைகளுக்கு சகோதரரிடத்திலிருந்து வெளியரங்கமான ஒரு எதிர்ப்பு வரலாம். இப்படி வெளிப்படையாக சரியான கட்டளைகளுக்கு வருகின்ற எதிர்ப்பு சபையார் அவ்வளவு அதிகமாக ஒழுங்கீனமாக இருக்கின்றான் அவன் புத்திமதி பெற வேண்டியது அவசியம் என்று சபை தீர்மானிக்கும் என்றால் சபையால் அவன் கண்டிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் தந்துள்ள தெளிந்த வசனத்திற்கு கட்டுப்படாவிட்டால் அவன் அவ்வளவு தூரம் ஒழுங்குமுறைக்கு அப்பால் இருக்கின்றான் என்று எண்ணப்படுவதனால் அவன் இந்த நியாயமான கட்டளைகளுக்கு செவிசாய்க்கும் வரை சகோதரர்கள் ஐக்கியத்தில் பங்கு பெறாமல் இருப்பது நலம் என்று கருதப்பட வேண்டும். சகோதரர்கள் தெருவில் அவரை கடந்து செல்லும் போது பாராமுகமாய் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். அவன் ஒதுக்கி வைக்கப்படுவது சபையின் உண்மையான விசுவாசிகளுக்குள்ள ஸ்லாக்கியங்கள் மற்றும் சகோதர கூட்டங்கள் போன்றவைகளிலிருந்து மாத்திரமே. அவன் உனக்கு ஒரு அஞ்ஞானியைப் போலவும் ஆயுக்காரனைப் போலவும் இருப்பானாக என்ற நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையிலும் விளங்குகிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு அஞ்ஞானிக்கு அல்லது பரிசேயனுக்கு தீமை விளைவிக்க வேண்டும் அல்லது அன்பற்ற முறையில் நடத்த வேண்டும் என்று பொருள்பட கூறவில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்களோடு சகோதரர்கள் என்கிற முறையில் ஐக்கியம் கொள்ளக்கூடாது அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை பெற விரும்பக்கூடாது என்பது மாத்திரமல்ல, புது சிருஷ்டிகளாக நாம் நம்முடைய நம்பிக்கையை அவர்களிடத்தில் காட்டவும் கூடாது என பொருள்படுகிறது. விசுவாச வீட்டார் பரஸ்பர அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஒருமித்த கருத்தினாலும் உறுதியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படியான ஸ்லாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் தள்ளி வைக்கப்பட்டுள்ள சகோதரன் தன்னுடைய வழிகளை சீர்திருத்த வேண்டும், மறுபடியும் சபை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று உணர்கிற வகையில் அவனுக்கு கிடைக்காமல் அதன் நிமித்தம் அவன் உணர்வடைய வேண்டும். ஆண்டவருடைய சரீரமான சபையின் அங்கங்களாக இருப்பவர்கள் மத்தியில்
ஒரு இருதயபூர்வமான மனப்பூர்வமான உண்மையான சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்று ஒரு யோசனை உள்ளது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பலவீனரை தாங்குங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 392 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.